வணக்கம். நான் உங்கள் அருணன். பைபிள் உலகம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜென்ரலான ஒரு 5 வேத வினாக்களை நாம் பார்க்க போகிறோம். அதோட விடைகளை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி, பைபிளில் முதல் வசனத்தின் முதல் வார்த்தை என்ன? பைபிளில் வந்து முதல்ல இருக்கிற வசனத்தினுடைய அந்த வார்த்தை, ஃபஸ்ட்டு வேர்டு என்ன வார்த்தையில் தொடங்குது அப்படின்றது தான் கேள்வி. அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி வந்து, ஒபதியாவுக்கு பின்வரும் புத்தகம் எது? பைபிளில் வந்து நமக்கு தெரியும், ஒபதியாவுக்கு பின்வரும் புஸ்தகம் எது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? மூணாவது கேள்வி சொல்கிறேன், யார் சோர்ந்து போவதில்லை? இவர் வந்து சோர்ந்து போகிறதே இல்லைங்க, அது யார்? அது வந்து மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி என்னென்னா, விடுதலை பெற்ற பெண் மான் யார்? ஒருத்தரை பற்றி கடவுள் சொல்கிறார், இவன் வந்து விடுதலை பெற்ற பெண் மான் அப்படின்ற ஒரு உருவகத்தை அவர் சொல்கிறார், அது வந்து யார் அப்படின்றது நாலாவது கேள்வி. ஓகேங்களா, கண்டுபிடிச்சிங்களா? அப்படியே ஐந்தாவது கேள்வி நான் சொல்கிறேன், ஈசாக்கு ரெபெக்காலை திருமணம் செய்யும்போது ஈசாக்கினுடைய வயது என்ன? அதாவது ரெபெக்காவில் வந்து ஈசாக்கு கல்யாணம் பண்ணுறாரு, அப்போ அவருக்கு அவங்க எந்த வயசில் ஈசாக்குக்கு கல்யாணம் நடக்குது? இது வந்து 5 கேள்வி. 5 கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த விடையை நீங்கள் டைப் பண்ணுங்கள். விடையை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நான் ஆன்சர் சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு கேள்விக்கு விடை வந்து ஆதியிலே, ஆதியாகமும் 1:1. ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஒபதியாவுக்கு பின் வரும் புஸ்தகம் வந்து யோனா. மூன்றாவது, யார் சோர்ந்து போவதில்லை? தேவன் சோர்ந்து போவதில்லை. ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசையா 40:28 வசனம். அடுத்தது வந்து, விடுதலை பெற்ற பெண்மான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நப்தலி. ஆதியாகமும் 49:21 வசனத்தில் இருக்குது. ஈசாக்கு ரெபெக்காவை திருமணம் செய்யும்போது ஈசாக்கினுடைய வயது வந்து 40. ஆதியாகமும் 25:20 வசனம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை வந்து இந்த புக்கில் வந்து இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் எங்களால் முடிந்த மட்டும் வெகு சீக்கிரமாக நாம் அந்த கேள்விகளை உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக விடைகளோடு தருகிறோம். இப்போ வந்து யாத்திராகமம் நாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறோம். வருகிற வீடியோக்களில் யாத்திராகமங்கள் கேள்வி பதில்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து மற்ற புத்தகங்களுக்கான வினாவிடை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தருகிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். காட் பிளஸ் யூ.